வணக்கங்க. நம்ம தமிழ்நாட்டில் இப்போது ரொம்ப தீவிரமாக இந்த கன்வர்ஷன் இந்த பேச்சு பயங்கரமாக எழுப்பி விட்டு வச்சுருக்காங்க பிஜேபி ஆளுங்க, சொங்கி பயலுங்கள்லாம். தட் இஸ் நாட்டுக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா கன்வர்ஷனா. நீ எந்த மதத்தில் இருந்தாலும் வீணாக போனவ தாயா, நீ எந்த மதத்தில் இருந்தாலும் நீ என்ன தான் சாதிக்க போகிறேன் இல்லையா? அப்போது இப்போ இந்த விஷயவுக்கு என்னென்னா, நரேந்திர மோடி தெரியுமா உங்களுக்கு? நரேந்திர மோடி வந்து 1992 நைன்டி டூலேருந்து மோடி வந்து நம்ம சிஎம் ஆகிறதுக்கு முன்பு குஜராத்தில் அவரை எப்போ இறக்குனாங்களோ, அதே டைம்லேருந்து அடானியோட கிராஃபும் பயங்கரமாக ஏற ஆரம்பித்தது. புரிஞ்சுக்கோங்க. இப்போது நிறையா இப்போது ஒரு டிபேட்டில் மோடிஜிக்கு குடும்பமே இல்லை, குடும்பம் இல்லாமல் வாழ்கிறாரு, பாவம் அப்பாவி, யாருமே இல்லை அவருக்கு முன்ன பின்ன, அவர் என்ன பண்ண போனார் பணம் சம்பாரித்து? மோடி சம்பாதிக்க தேவையில்லைங்க, நம்ம அடானியை மட்டும் பார்ப்போம். அடானி குடும்பத்துக்கும் அவருக்கும் என்ன இருக்குது சம்மந்தம் இருக்குது அதை நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க. அம்பானி குடும்பத்துக்கு அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது கெஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த குஜராத்தி பசங்க இருக்காங்க பாருங்கள், இந்த குஜராத்தி பன்யா கும்பல், இது எந்த விதமான ஆட்டம் போட்டுட்ருக்கிறதுங்கிறது அது அப்சல்யூட்லி மோடி அமித்ஷா பின்னாடி தான் ஆட்டம் போடுறாங்க. அது ரொம்ப கிளியராக இருக்குது. நான் திருப்பி இந்த கன்வர்ஷன் இஷ்யூ எதுக்கு இதில் ஆரம்பித்தேன்னு சொல்லிடுறேன். இந்த கன்வர்ஷனு, ஹிந்து முஸ்லீம் சண்டை போடணும், ஹிந்து முஸ்லீமெல்லாம் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது, நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்பு அனைத்து போர்லேயும் ஹிந்து சாவரத்தோட முஸ்லீம் அதிகமாக செத்தாங்க. ப்ரப்போர்ஷன் வைஸ், பாப்புலேஷன் ப்ரப்போர்ஷன் வைஸ் அதிகமாக செத்தாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். இந்த நாடு சுதந்திரம் ஆகி நம்ம வச்சதுக்கப்புறம் அந்த டைமில் ஃபஸ்ட்டு டிமாண்ட் இந்தியா பாகிஸ்தான் பண்ணுற டிமாண்ட் வந்து ஹிந்து மகாசபாலிருந்து வந்தது. ஹிந்து மகாசபா தான் ஃபஸ்ட்டு இதில் வந்தது. அவங்க தான் டிமாண்ட் வச்சாங்க. சரி, இந்த பார்ட்டிஷன் போச்சு, எல்லாம் போச்சு, இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்தியாவில் ஹிந்துஸ் இருக்காங்க, கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க. 17% முஸ்லீம்ஸ் இருக்காங்க, ஹிந்துஸ் இருக்காங்க. நான் அடானிக்கு வந்துடுறேன், எதுக்காக சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க. நாட்டில் இருக்கிற ஒரு ஒரு பொருளையும் அம்பானியும் அடானிக்கு விற்றுட்டுருக்கார் நல்லாவே தெரியும். நாங்கள் விற்கக்கூடாதுங்கிறோம், சொங்கி பசங்க விற்கணும், தனியார் ஆக்கணும், தனியார் ஆக்கினா தான் நல்லா போகும் அப்படி இப்படின்ட்டு பின்னாத்திட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இதில் கொஞ்சம் உள்ளே போகலாம். அடானி, கௌதம் அடானியோட அண்ணா பேர் வினோத் சாந்திலால் ஷா அடானி, சரிங்களா? இவர் வினோத் சாந்திலால் ஷா அடானி வந்து இந்தியன் இல்லை. இவர் ஒரு 25 வெளிநாட்டில் போய் சிப்ரஸ்ன்ட்டு ஒரு நாட்டோட சிட்டிசன்ஷிப் எடுத்துக்கிட்டார். சிப்ரஸோட நாடு என்னென்னா கிறிஸ்டியன் நாடு, சரிங்களா? ஒரு 78% கிறிஸ்டியன்ஸ் அதில் வாழ்கிறாங்க. அந்த நாட்டில் போய் இவர் சிட்டிசன்ஷிப் எடுத்துக்கிட்டார். துபாயில், முஸ்லீம் நாடா? ஆமாம், துபாயில் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறாரு. அந்த துபாயில் கம்பெனி ஓப்பன் பண்ணுறாரு, ட்ரைடன்ட் ஏதோ ஒன்று பேர். பட் இந்த பஹாமா பிரிட்டிஷ் வர்ஜின் ஐலாண்டில், பிரிட்டிஷ் வர்ஜின் ஐலாண்டில் ஹைபிஸ்கஸ் ஆரி ஹோல்டிங்னு ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறாரு 2018. அப்புறம் இன்னொரு ஒன்று துபாய் கம்பெனி வச்சுருக்காரு. அவர் வந்து சிப்ரஸ் சிட்டிசன் ஆகிட்டார், ரெசிடென்ட் ஆஃப் துபாய். அந்த துபாயிலிருந்து இந்த கம்பெனி சைனாவில் டீல் பண்ணுது. சைனா நாப்கு இருக்காங்க, சைனாலாம் பாய்காட் பண்ணும், சைனா கூட டீலிங் பண்ணக்கூடாது, சைனா பொருள் வாங்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கல்ல. சைனாவிலேருந்து பொருள் வாங்குவார். சைனாவிலேருந்து பொருள் வாங்கி டைரெக்டாக அடானியோட இந்தியா கம்பெனிக்கு டெலிவரி ஆகும். இவர் வாங்குகிற பொருளோட விலை இப்போது 1 ரூபா இருக்குது வச்சுக்கோங்க. 1 ரூபா பொருளை 1300% எவ்வளோங்க, 1300% அதிகம் பில்லிங் பண்ணுவார். அந்த பேமெண்ட் யார் கொடுக்கும்னா, சவுத்துங்கிற பாருங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்கும். புரியுதாக்க உங்களுக்கு? எனக்கு தலை சுத்துது. 1 ரூபா பொருள் வாங்கிறது எங்கிருந்து, சைனா கிட்டிருந்து. கம்பெனி யார், துபாய் கம்பெனி. ஓனர் யார், வினோத் சாந்திலால் ஷா அடானி. பொருளை வாங்கிட்டு இங்கே 1300 மடங்கு விலையில் இங்கே விற்பார், இங்கே அடானிக்கு கொடுப்பார். அடானி வந்து பேமெண்ட் எப்படி பண்ணும், இந்த அடானிங்க நரேந்திர மோடியோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல கௌதம் அடானி,
சுப்பிரமணிய சாமியும் அப்பப்போ போடுவார்ல 475,000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 ,
மாட்டேங்குது. 400,000,000,000 இதோன்னு லட்சக்கணக்கான கோடி பணத்தில் இது வரைக்கும் லோன் கட்டாமல் உட்கார்ந்துட்டுருக்கு அடானி. 1300% பர்சன்டேஜ், 1300% பொருள் வந்து இவரோட கம்பெனி ஒன்று, இவர் அன்னார் கம்பெனிக்கிட்டேருந்து வாங்கிறது, பில்லிங் ஆகிறது, லோன் வாங்கி, இவர் கையில் காசு போட்டு கொடுக்க மாட்டார், லோன் வாங்கி அங்கே அமுச்சு விட்ருவாங்க வெளிநாட்டுக்கு. இது எதுக்காக, இது எதுக்காக பித்தலாட்டம் ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கோங்க. அங்கே இங்கே இருக்கிற ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வெளிநாட்டுக்கு போகணும், இங்கே நம்ம நாட்டோட ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வெளிநாட்டுக்கு போகணும், அப்புறம் இங்கே இருக்கிற லோன் கட்டாமல் இருக்கணும். ஆனால் இந்த நாட்டில், நம்ம நாட்டில் இங்கே இருக்கிற போர்ட்டு, ஏர்போர்ட்டு, ஹார்பர் அனைத்தும் இவங்களுக்கு வேணும். பவர் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ், கோல் பவர் பிளான்ட்ஸ், தெர்மல் பிளான்ட்ஸ், இது அனைத்தும் இவங்களுக்கு வேணும். யாருக்கு? அடானிக்கு அம்பானிக்கு ரெண்டு பேருக்கும் வேணும். பணம் திருப்பியும் நம்ம நம்ம சேவிங்ஸுங்க பேங்க்ஸில் தெரிஞ்சுக்கோங்க, 50% ரூரல் சேவிங்ஸ் தான் இருக்குது பேங்க்கில். நம்ம சேவிங்ஸை திருப்பியும் எடுத்து அடானி அம்பானிக்கு லோனாக கொடுத்து அந்த லோன் இவங்க அப்படியே மேஜராக வச்சுட்ருப்பாங்க. அம்பானி ஆச்சு அந்த லோன் விஷயத்தில் கொஞ்சம் பரவாயில்ல, அடானியோட அடானி ரொம்ப ஓவர். சரி, எனிவே இதெல்லாம் முடிஞ்சதாங்க. இப்போது வினோத் அடானி இருக்கார் பாருங்கள். சரி, அன்னார் அன்னாரை பற்றி எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, பணம் இந்தியாவிலேருந்து வெளியே அங்கே போகுது. இவரோட பையன் பிரணவ் அடானி வந்து பல கம்பெனி, அடானி என்டர்பிரைசஸ், அடானி டோட்டல் கேஸ், இதெல்லாம் டைரக்டராக இருக்கார். அண்ட் மோதிக்கும் அடானிக்கும் நான் சொல்லவே தேவையில்லை, சொங்கி பசங்களே அதை வந்து இல்லை அதை வேணான்னு மறுக்க மாட்டாங்க. ஸோ உங்கள் பணம், நம்மளோட பணம் பேங்க் மூலியமாக, ஷேர் மார்க்கெட் மூலியமாக, நம்மளோட அசெட்ஸ் பிஎஸ்யூ மூலியமாக, நம்ம உருவாக்கி வச்ச சொத்து எல்லாமே அடானி அம்பானிக்கு எப்படி கொடுக்கப்படுது, இது கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோங்க. நீங்கள் இங்கே கிறிஸ்டியன் முஸ்லீம் பேசுகிறதுல அவங்களுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது? பிஜேபிக்கு. நீங்கள் இங்கே ஹிந்து முஸ்லீம் பேசி நீ சண்டை போட்டுவிட்ரு, ஹிந்து கிறிஸ்டியன் பேசி சண்டை போட்டுவிட்ரு, கிறிஸ்டியன் கன்வர்ஷன் ஆயிடுச்சான். சரி, 2-3% 5% பாப்புலேஷன் இருக்கட்டும், நான் கேட்குறேன் கன்வர்ஷன் ஆனால் என்ன, ஆவாட்டி என்ன, நீ என்னத்த சாதிச்சு விட்ட, நீ பெருசாக என்னத்த சாதிச்சு விட்ட சொல்லு பார்க்கலாம். ம், அவன் என்ன பெருசாக சாதிச்சு விட்டான் கன்வர்ஷன் ஆனதுக்கப்புறம் கூட? அட்லீஸ்ட் முஸ்லீம்ஸ் இந்த நாட்டுக்கு பாடுபட்டுருக்காங்க, ரத்தத்தை சிந்திட்டுருக்காங்க, போராட்ட வீரர்களாக இறந்துருக்காங்க. கிறிஸ்டியன் மிஷினரிஸ் இங்கே ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருக்காங்க. நீ என்ன கிழிச்சு விட்ட நீ எழுதி கொடு, அப்புறம் பார்ப்போம். எங்கள் பனியா நான் ஜெயினாக இருக்கேன், எங்கள் ஆளுங்க லூட்டி அடித்த தவிர எதுவுமே பண்ணதில்லை இது வரைக்கும். அண்ட் வி ஆர் கண்ட்ரோலிங் த கண்ட்ரி, தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் பனியா ஜெயின் பனியாஸ் எஸ்பெஷலி வி ஆர் கண்ட்ரோலிங் த கண்ட்ரி. அமித்ஷா இஸ் அ ஜெயின், அமித்ஷா ஜெயினாக இருக்கார், செம்ம கண்ட்ரோல் பண்ணுறாரு. அண்ட் இதெல்லாம் பாருங்கள், இந்த அடானி அம்பானி கூத்தெல்லாம் பாருங்கள், இந்த குஜராத்தி சேட்டாளுங்க கூத்து பாருங்கள், ம், இவனுக்கு ஒன்றுமே இல்லைங்க. அண்ட் அராம்கோ, சவுதி அரேபியாவோட அராம்கோ ஒரு தாட்டி சேர்த்திடுறேன். அராம்கோ கம்பெனி ரிலையன்ஸை டேக் ஓவர் பண்ணிகிட்ருக்கு. அராம்கோ யாருதுன்னா கிங் ஆஃப் சவுத், இது கிங் ஆஃப் சவுத் யாருன்னா மக்கா மதீனாவோட காவலர். புரிஞ்சுதாங்க? இது இது கூட உங்களுக்கு புரியலனா, இந்த நாடு விற்கப்படுது, சில குடும்பங்களுக்கு இந்த நாடு விற்கப்படுது, இந்த நாடு சில குடும்பங்கள் கண்ட்ரோலில் போடணும்னா நீங்கள் இங்கே கீழ் மட்டத்தில் நீ சண்டை போட்டுட்ருக்கணும், நீ கண்டதை பேசிகிட்டு இருக்கணும், நீ நாடு பற்றி, இந்த நாடோட சொத்து பற்றி, இந்த நாடோட சொத்து யாருக்கு வாங்கியிருக்கா, யார் கையில் போயிட்டுருக்கு, இதெல்லாம் நீ பேசக்கூடாது. நீ இங்கே லோக்கலில் இருக்கிற ஒரு 62 நன் அரெஸ்டட் நன், அந்த அம்மா அரெஸ்ட் ஆகிடுச்சு அந்த சிறுமி கேஸில், அந்த 17 மாணவி கேஸில் அந்த அம்மா அரெஸ்ட் ஆகிட்டாங்க. ஆனால் அந்த இஷ்யூ நாங்கள் ஸ்டேட் லெவலில் எடுத்துகிட்டு போவோம், நேஷனல் லெவலில் எடுத்துகிட்டு போவோம், அதை பற்றிலாம் பேசுவோம். ஆனால் இதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம். எது பற்றி பேச மாட்டோம்? எப்படி 1,000,000 ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ், 1,000,000 ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ், 1,000,000 சின்ன அமௌண்ட், சின்ன ஃபிகரில், 1,000,000 ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் இந்த நாட்டு விட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க கடந்த 7 நாங்கள் இதை பற்றி பேச மாட்டோம். நம்ம பணம் வெளிநாட்டில் போயிட்டுருக்கு, இதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம். ஆனால் இது பேசுவோம். என்ன பேசுவோம்?
ராமநாதபுரத்தில் 10 லட்சம் பசங்க சண்டை போட்டு செத்து போயிட்டா எஸ்பி சரியில்லை. தஞ்சாவூரில் இந்த ஒரு பொம்பளை ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்கு, அரெஸ்ட் பண்ணியாச்சு, இல்லை சரியில்லை, போலீஸ் சரியில்லை, இதில் சரியில்லைன்ட்டு முக்கியமான இஷ்யூவில் நான் பேச மாட்டோம், முக்கியமான இஷ்யூவை பேச மாட்டோம், எடுத்து வைக்க மாட்டோம். எனிவே தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் அவுட். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த நாடு விற்கப்படுது. எப்படி விற்கப்படுது? ஆட்சியாளர்கள் சில குடும்பங்களுக்காக அடிமை வேலை. காங்கிரஸ் அடிமை தான், இவன் ரொம்ப பெரிய அடிமை. காங்கிரஸில் சில இடம் இருக்கும், சண்டை போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். நான் திரும்ப சொல்கிறேன், காங்கிரஸ் ஒரு அடிமை. தமிழ்நாடு காங்கிரஸ் யூனிட் பொறுத்த வரைக்கும் அதோட வர்த்தலஸ் எதுவுமே கிடையாது. ஒரு பொலிட்டிக்கல் யூனிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா, வர்த்தலஸ்ன்ட்டு அதுக்கு ஈக்குவலாக அது வச்சிங்கன்னா காங்கிரஸோட வர்த்தலஸ் எதுவுமே கிடையாது. இது நான் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். மன்மோகன் சிங் டைம்லலாம் சரியாக போனவன், நீ நாடை விற்காதையான்ட்டு சிதம்பரம் கிட்ட திட்டி சண்டை போட்டு நாடை விற்காதையா சொல்லிட்டு உள்ளே போனவன். இவங்க இவங்களோட 10 மடங்கு அதிகமாக இருக்காங்க, இவங்களோட 10 மடங்கு அதிகமாக தீவிரமாக நாடை விற்கிறாங்க. இங்கே தான் சிக்கல் இருக்குது. இதை விஷயம், இந்த விஷயத்தை பேசலாம், மீதி எல்லாம் பேசி அப்புறம் வரும். மீதி ஹிந்து முஸ்லீம் எல்லாம் அப்புறம் பேசலாம். ஃபஸ்ட்டு இதை பேசலாம். இவன் உன் நாடை விற்கிறான், யா ஒருத்தன் உன் நாடை விற்கிறது கண்ணு முன்னாடி தெரியுது, அதை கேட்க வக்கில்லை, அதை கேட்க துப்பு இல்லை, கன்வர்ஷன் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கோம். நன்றி. ஜோதிமணி என்ன கேவலமாக பேசியிருக்கேன், என்னதோ ஸ்கூட்டியில் போகிறதுக்கு லிஃப்ட் கிடைக்கும்னு நினச்சாங்களாம், அது அசிங்கமாக. இந்த வாயை உடச்சி இவரை பிடிச்சி உள்ளதில் இருக்கணும். தமிழ்நாடு அரசு எச்சராஜாவை வேடிக்கை பார்க்கறது நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இங்கே இருக்க அத்தனை அரசியல்வாதிகளும் அது பாட்டுக்கு பேசிகிட்டே போகும். அந்த அறவேக்காடு நம்ம வேடிக்கை பார்த்துட்டே இருக்கணுமா? முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறாரு, அவன் இவன் பேசுகிறான்.